Hi friends, நீங்க நம்மளோட YouTube channel என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஃபயர்வால் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா நான் ஃபயர்வால் பத்தி ரொம்ப டெக்னிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ண போறது இது சிம்பிளா புரியற மாதிரி தான் சொல்ல போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் என்னோட YouTube channel நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை ஏத்திட்டீங்க சொன்னா நாங்க ஃபியூச்சர்ல போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்துரும். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஃபயர்வால்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஃபயர்வால்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டர்நெட்டுக்கும் யூசருக்கும் இன்பிட்வீன்ல ஒரு தடுப்பு சுவர் மாதிரி ஒர்க் அவுட் தான் பாத்தீங்கன்னா ஃபயர்வால். அது பாத்தீங்கன்னா உங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் டேட்டாஸ் உங்க கிட்ட வர டேட்டாஸும் உங்க கிட்ட இருந்து வெளியே போற டேட்டாஸும் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அது கண்காணிச்சுட்டே இருக்கும். இப்படி கண்காணித்தின் மூலயமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாம உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு டேட்டாஸ் வெளியும் போகாது, உங்களுக்கு தெரியாம எந்த ஒரு டேட்டாஸும் உள்ளேயும் வராது கிடையாது. இந்த ஃபயர்வால் பாத்தீங்கன்னா இன்டர்நெட்ல இருந்து யூசருக்கு வரக்குள்ள நிறைய சம்டைம்ஸ் உங்ககிட்ட வரக்குள்ள மால்வேர்ஸோட வரலாம், ஸ்பைவேர் இல்ல ஹேக்கர்ஸ் வரலாம். இவங்க எல்லாரையும் பாத்தீங்கன்னா நெட்ஒர்க் ஃபயர்வால் தடுத்து விட்டுரும். ஏன்னா இதான் பாத்தீங்கன்னா ஃபயர்வாலோட யூஸ். ஓகேங்களா, ஃபயர்வாலே பாத்தீங்கன்னா ரெண்டு வகையா கேட்டகரைஸ் பண்ணிட்டாங்க. அதாவது பாத்தீங்கன்னா நெட்ஒர்க் பேஸ்ட் ஃபயர்வால் அண்ட் ஹோஸ்ட் பேஸ்ட் ஃபயர்வால் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நெட்ஒர்க் பேஸ்ட் ஃபயர்வால் என்னங்கிறது தெரிஞ்சுக்கும். சம் குரூப் ஆஃப் நெட்ஒர்க்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க செக்யூரிட்டி பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு நெட்ஒர்க் பேஸ்ட் ஃபயர்வால் சொல்லுவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா சர்வர் இல்ல ஒரு சர்வருக்கோ இல்ல வந்து ஒரு குரூப் ஆஃப் நெட்ஒர்க்ஸ் ஒரு கோஆபரேட் கம்பெனில இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்ஸ்க்கும் சேர்ந்து ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் போட்டோன்னு சொல்லலாம். இல்லன்னு வந்து உங்க காலேஜ் இருக்கு, உங்க காலேஜ் லேப்ல இருக்க எல்லா கம்ப்யூட்டருக்கும் சேர்த்து ஒரு ரோட்டா இருக்கும், அதுக்கு ஃபயர்வால் போட்டிருந்தீங்கன்னு சொன்னா அது வந்து நெட்ஒர்க் பேஸ்ட் ஃபயர்வால் சொல்லுவோம். அது பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்க்கு சேர்ந்து போறது சேர்ந்து ஒரு ப்ரொடெக்ஷன் போட்டோம்னு சொன்னா அது நெட்ஒர்க் பேஸ்ட் ஃபயர்வால். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பேஸ்ட் ஃபயர்வால். நெக்ஸ்ட் ஹோஸ்ட் பேஸ்ட் ஃபயர்வால் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனிப்பட்ட ஒரு டிவைஸ்க்கு உங்களோட பிசிக்கு மட்டும் போறீங்க அப்படின்னா அது வந்து ஹோஸ்ட் பேஸ்ட் ஃபயர்வால். பாத்தீங்க அப்படின்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அதாவது ஃபயர்வால் பாத்தீங்கன்னா ஹார்ட்வேராகவும் அவைலபிளா இருக்கு அண்ட் ஹார்ட்வேர் அண்ட் சாப்ட்வேர் ரெண்டுமே அவைலபிளா இருக்கு. இல்ல நீங்க வெறும் சாப்ட்வேராகவும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது போல வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நீங்க சிங்கிள் சிஸ்டம் நீங்க வந்து உங்களோட பிசிக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண போறீங்கன்னு சொன்னா அதில் நிறைய சாப்ட்வேர்ஸ் அவைலபிளா இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா மேக் விண்டோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்க இன்பில்டாவே ஃபயர்வால் ப்ரொடெக்ஷன் தராங்க. அது பாத்தீங்கன்னா நீங்க தனிப்பட்ட ஒரு டிவைஸ்க்கு ஒரு மிஷினுக்கு ஃபயர்வால் ப்ரொடெக்ஷன் போட்டீங்கன்னு சொன்னா அது ஹோஸ்ட் பேஸ்ட் ஃபயர்வால் சொல்லப்படும். நெக்ஸ்ட் ஃபயர்வால்னா என்ன யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்தியா ஒரு சில சைட்ஸ் பாத்தீங்கன்னா இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடாது, பேன் பண்ண சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா தமிழ் ராக்கர்ஸ் இல்ல ப்ரான் சைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியா வந்து இந்தியன் கவர்மெண்டே பேன் பண்ண சொல்லுவாங்க. அப்ப அவங்க எது வழியா பேன் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ISPs அவங்களோட ஃபயர்வால்ல அவங்களோட சர்வர்ல இருக்கிற ஃபயர்வால்ல யூசர்ஸ் என்னென்ன வெப்சைட்ஸ் ஆக்சஸ் பண்ணணும் என்னென்ன வெப்சைட்ஸ் ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறது அவங்களோட ஃபயர்வால்ல ப்ரொடெக்ஷன் போடுவாங்க. இதன் மூலியமா அந்த ஃபயர்வால்ல என்னென்ன யூசர்ஸ் என்னென்ன வெப்சைட்ஸ் ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க ஃபயர்வால்ல கொடுக்குறாங்களோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா யூசர் ஆக்சஸ் பண்ண முடியாது. அது ஃபயர்வால்ல என்ன யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட எந்த ஒரு ஹேக்கர்ஸும் கிட்ட வர முடியாது. ஃபயர்வால் தாண்டி உங்ககிட்ட ஹேக்கர்ஸ் இல்ல மால்வேர்ஸ் ஸ்பைவேர்ஸ் யாருமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்ககிட்ட யாருமே வர முடியாது. அது பாத்தீங்கன்னா ஃபயர்வால்ல நீங்க செட் ஆஃப் ரூல்ஸ் கொடுத்துக்க முடியும், நீங்களே ரூல்ஸ் செட் பண்ணிக்கலாம். அது என்னென்ன ஐபி அட்ரஸ்ல இருந்து ரிக்வஸ்ட் வரணும், என்னென்ன போர்ட்ல இருந்து உள்ள வரணும் அப்படிங்கறத பாத்தோம்னா நீங்களே கொடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஃபயர்வால்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. ப்ராக்ஸி கேட்வே, பேக்கெட் ஃபில்டரிங், அப்புறம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபயர்வால் இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. இந்த டைப்ஸ் எல்லாமே நான் தனித்தனியா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, கண்டிப்பா நான் அடுத்த வீடியோ உங்களுக்காக பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.